அவசர நேரத்துல இத கேட்டது அவ்வளவு அவஸ்தியா இருக்கு. சர்ச்சு பெல் தான அடிக்குதே. ஆமா வக்கீல். ஆஹா குருவாயிரப்பா போனது திரும்ப வந்திருச்சு நினைக்கிறேன். நான் போய் சொல்றேன். கோயந்தா கடைய முடிந்து வீட்டுக்கு போனா சிறுத்தை வந்துச்சு. சீக்கிரம் போங்க எல்லாரும். யாரும் நிக்காதீங்க வேகமா போங்க. இருக்குறதுக்குள்ள சீக்கிரம் கடைய முடிந்து வீட்டுக்கு போங்க. சிறுத்தை வந்திருச்சான். இன்னைக்கு எவன் செத்தானு தெரியல. சர்ச்சு பெல் அடிக்குது. இன்னும் ஊருக்குள்ள எவனும் சாகல. நீ இப்படியே பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா சிறுத்தை உன்னை அடிச்சிரும். நாளைக்கு சர்ச்சில் உனக்காக தான் பெல் அடிக்கணும். வைத்தியரே கடைய முடிந்து சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. இருந்தால இங்கே உட்கார்ந்துட்டோம். கடி வாங்கினா தான் இவர்க்கு புத்தி வரும். அந்த ராமநாதர் இருக்கானே வக்கீல் சரியான ஃபோர்ஜரி. என் வாழ்க்கையில அவன மாதிரி சும்மா பேசாம முதல்ல வீட்டு கிளம்பற வழியே பாரு. மத்தது நாளைக்கு பேசிக்கலாம். ஓஹோ அப்படிங்கற ஓளிந்து தேயும் மீண்டும் மலரும் நிலவின் கதை போலீஸ் ஸ்டேஷன் பால்ராஜ் பேசுறேன். பால்ராஜ் கேக்குதா? ஊருக்குள்ள மறுபடியும் சிறுத்தை வந்திருக்கு. சிறுத்தை சிறுத்தை. ஆமா என்ன? சே அவசரம் இருக்கு. போன் கூட வேணாம். சார் போன்ல சொல்றதெல்லாம் வேஸ்ட். எடுத்தாலும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல காரை ஓட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை அனுப்புவாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க கூட நம்ம ஊர்க்காரங்க 10 15 பேர் இருக்கணும். ஜாக்கிரதையா போங்க. ஒரே ஷாட்ல சிறுத்தையோட நெத்தி செதறும் பாருங்க. கதவு சாத்திக்கோ. நீ நினைச்ச